அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, 24ஆம் தேதி தமிழகத்தில் பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் கூடுதல் பொருட்கள் அஜெண்டாவில் தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதனை குறித்த விரிவான விளக்கம் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஆர்டிஓ சம்பந்தமான காணொலிகள், அரசு செய்தி வெளியீடுகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வரித்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட இந்த திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி ஜிபிடிபி ஆர்டிஏ கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் 12 கூட்டப்பொருட்கள் குறித்து காணொலி வெளியிட்ருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃபோட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். தற்போது வந்து கூடுதல் பொருட்களை பார்க்க இருக்கிறோம். யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சென்னை நீங்களாக மற்றவங்க எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, 24ஆம் தேதி பஞ்சாயத்து ராஜ் அன்று சிறப்பு கிராமஸ் கூட்டம் நடத்தப்படுகிறது. அதில் வந்து கூடுதல் கூட்டப்பொருட்கள் இதில் அனுப்பியிருக்கோம், அதை வந்து மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கூடுதல் பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னா, 13ஆவது கூட்டப்பொருள் ஏற்கனவே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் சம்பந்தப்பட்டது. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் கீழ் 2018-19ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆவாஸ் பிளஸ் கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியலை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இந்த ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் இருந்து 2021-2021ஆம் ஆண்டிற்குள் 280,887 வீடுகள் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றுள் அந்தந்த மாவட்டத்திற்கு ஊராட்சி வாரியாக மத்திய அரசால் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதில் 4ஆம் தேதி வரை அனுமதி ஆணை வழங்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியலையும் மீதம் வழங்கப்பட வேண்டிய பயனாளிகள் பட்டியலையும் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஸோ உங்களுக்கு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்கன்னா உங்களுடைய பெயர் பட்டியல் வந்து இந்த கிராம சபையில் ஒப்புதல் வைக்காங்களா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த பொருள் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளின் நலன். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் யூடிஐடி அடையாள அட்டையை வழங்குவதிலிருந்து இடப்படுகள் குறித்து விவாதித்தல். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சான்றிதழ் மற்றும் இணையத்தின் மூலம் யூடிஐடி அடையாள அட்டையை வழங்கிட, மருத்துவ சான்றிதழை பரிசீலனை செய்தல் போன்றவற்றை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் மேற்கொள்வது குறித்து விவாதித்தல். மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு பணியை கல்வித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சமூக நலத்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்த குறித்தல் விவாதித்தல். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மையத்தின் செயல்பாடு குறித்து விவாதித்தல். மாற்றுத்திறனாளிகளின் நல சங்கங்களின் மூலம் முன்வைக்கப்படும் இதர கோரிக்கைகளும் விவாதித்தல். 15ஆவது கூட்டப்பொருள் ஒரு முக்கியமான கூட்டப்பொருள் கூட பார்க்கலாம். ஆன்லைன் பேஸ்ட் வர்றது. இனி வரியை வந்து ஆன்லைனில் செலுத்துறதுக்கு அடுத்தகட்ட நறுவு கொண்டு போயிட்டாங்க. ஊராட்சிகளுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டணம் போன்றவற்றை இணைய வழி செலுத்தும் வகையில் தேசிய தகவலியல் மையத்தின் மூலம் புதிய இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த இணையதளம் தற்போது சோதனை முயற்சியாக கள அளவில் நடைபெறப்படுத்துதல். கூட்டப்பொருள் 16, மனை பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி இணைய வழி வழங்குதல். ஊரக பகுதிகளில் மனை பிரிவு அனுமதி மற்றும் கட்டிட அனுமதி போன்றவற்றை தற்போது கிராம ஊராட்சிகளால் தொடர்புடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அல்லது நகர் ஊரமைப்புத்துறையின் தொழில்நுட்ப முன் அனுமதிப்படி வழங்கப்படுகிறது. இதே நடைமுறையில் கட்டிட அனுமதியும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நடைமுறை மாற்றப்பட்டு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமின் மூலம் ஏற்படுத்தப்படும் இணையதளத்தின் வழியாக மேற்கண்ட அனுமதிகள் வழங்கப்படும். 2022-2023ஆம் ஆண்டிலேயே மாநிலத்திலுள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் அதிக செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நடைமுறைப்படுத்துதல். இனி ஆன்லைனில் பேசிட்டு உங்களுக்கு புதிய வீட்டுக்கான அனுமதி வரப்போகுது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண போகிறீங்க எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஷோ ஆகிரும். கூட்டப்பொருள் 17, ஊரகப் பகுதிகளில் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக வழிமுறைகளை எளிமைப்படுத்துதல். ஊரகப் பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க
தொழிற்சாலைகளுக்கான கட்டட அனுமதி மற்றும் தொழில் உரிமை அனுமதி மற்றும் சாலைகளை தோண்டி பணிகள் செய்து மீண்டும் சரிப்படுத்தல் பணிக்கு அனுமதிகள் வழங்குதல் போன்றவற்றை இனி இணையம் மூலமாக எளிதில் வழங்க தொழில்துறையின் வழிகாட்டு முகமையால் கைடன்ஸ் உருவாக்கப்பட்டுள்ள ஒற்றை சாளர முறையில் ஊரக பகுதிகளில் நடைமுறைப்படுத்துதல். முக்கியமாக அந்த மூணு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் பேஸ்டில் வளர்ச்சி பதிலை கொண்டு போகிறக்கு கிராமப்புறங்கள்லையும், இனி வந்து கிராமப்புறங்களில் உள்ள சேவைகளையும் ஆன்லைனில் மக்கள் எளிதாக வெளியிடங்கள்லேருந்தே கூட ரசீதுகள் எல்லாமே கட்டணங்கள் செலுத்தி கொள்ளலாம். இது முக்கியமான ஒரு இது பார்க்கப்பட வேண்டியது. இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.